சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி, ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி, ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா எட்டாவது ராசி, ஆயுளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய துலா ராசியில் தான் வந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. உங்கள் ராசிக்கு வந்து சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கா இல்லை பாவகிரகங்களுடைய பார்வை இருக்கான்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து சுபகிரகங்களுடைய பார்வை வந்து விழுகலை. பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை தான் வந்து பத்தாம் பார்வையாக வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்க்குறார். ஜென்ம ராசியை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறத வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராசிக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை விழுகிறது மைனஸ் அப்படின்னாலுமே ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு குருவுடைய பார்வை விழுகிறது வந்து ஒரு சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். எந்த தடைகள் வந்தாலுமே வந்து அதில் கடைசியில் வந்து வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல வந்து ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து மறைவார். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆயிடுவார். அதாவது துலா ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பெயர்ச்சி ஆயிடுவார். அப்போது உங்கள் ராசியாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு நல்ல அமைப்பு. உங்களுக்கு வந்து பலம் அதிகமாயிரும், உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். கூடையே வந்து சூரிய பகவானும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வந்துடுவாங்க. அப்போது வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம். உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே உங்கள் ராசி அதிபதி வந்து பலம் பெற்று 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். வந்து கௌரவம் புகழ் கிடைக்கிறது, நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது, இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். சூரியன் தான் வந்து கௌரவ கிரகம், அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால கௌரவம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். 10ஆம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்களே வந்து நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதியும் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால நல்ல உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. 8ஆம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார். அதாவது நவம்பர் 7ஆம் தேதி அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார். 8ஆம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து அவ்வளவு சாதகமாக இல்லைனாலுமே அவரே வந்து லாபாதிபதியாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து லாபத்தை கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு. ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பலம் பெறார். 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து பலம் பெறார். லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு யோகமான அமைப்பு தான். அது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறக்குண்டான ஒரு அமைப்பு, எதிர்பார்த்த லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். என்ன இருந்தாலுமே வந்து உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே தன்னுடைய 9ஆம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்க்குறார். அப்படிங்கும்போது பொருளாதார வரவுகள் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தங்கு தடை இல்லாமல் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். வருமானம் வந்து ஏதாவது வகையில் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து சிறப்பு தான். ஏன்னா இதுவரைக்கும் அவர் வந்து வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார், இப்போ வந்து வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார். அப்படிங்கும்போது இதை வந்து ஜோதிடத்தில் வந்து அஷ்டாசம சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே ஒரு சிலருக்கு வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா வண்டி வாகன யோகங்கள் வந்து ஏற்படுறது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும். 6-8ஆம் அதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடந்ததுன்னா வாகன ரிப்பேர் செலவுகள் வந்து ஏற்படுறது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு பின்னடைவான பலன்களை வந்து சந்திக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும். மெயினாக வந்து விருச்சிக ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி திருமணஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நவம்பர் 3ஆம் தேதி சிம்ம ராசியை விட்டு கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்ச நிலையை வந்து அடைவார்.
கூடையே வந்து பாவகிரகன் சொல்லக்கூடிய கேது பகவானு கூடையும் வந்து இணைகிறார். இது வந்து சாதகமற்ற அமைப்பு தான். திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு பின்னடைவான பலன்கள் வந்து ஏற்படும். அதாவது வரன் வந்து அமையறதில் வந்து ஏதாவது ஒரு தடைகளை வந்து ஏற்படுத்துவாங்க. ஆல்ரெடி திருமணமாக இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. அதனால் கணவராக இருந்தீங்கன்னா மனைவிக்கிட்ட, மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லாட்டி தேவையில்லாத, சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்து சுக்கர பகவான் வந்து நீச்ச நிலை அடைய போகிறதுனால ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் சாயங்காலம் செவ்வர்லி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செவ்வாயினால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி, இதோடு என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.